வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 1.5 ஆண்டுகள் தங்கி சுப மற்றும் அசுப பலன்களை கொடுப்பார்கள். ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவைப் போல கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். அதாவது யோகாதிபதி ராகு அள்ளி கொடுப்பவர், மோட்சக்காரர்கள் கேது கெடுக்க நினைப்பவர்களை கெடுப்பார். இவர்கள் ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடு கிடையாது. இவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய பலனை தான் இவர்கள் செய்வார்கள். அந்த வகையில் மேசராசியில் உள்ள ராகு மீன ராசிக்கும் துலாம் ராசியில் உள்ள கேது கன்னி ராசிக்கும் இடைப்பெயர்ச்சி அடைவதால் இதை மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் பயணம் செய்கிறார். கேது பகவான் 8வது வீட்டில் பயணம் செய்யப் போகிறார். நவம்பர் மாதம் முதல் உங்கள் ஜென்ம ராசியில் வரும் ராகுவிற்கு கேதுவின் பார்வையும் கிடைக்கிறது. ஜென்ம ராசி என்பது கௌரவம், செயல்தன்மை, கீர்த்தி, செல்வாக்கு, புகழ், பெருமை இவற்றை குறிக்கும் இடமாகும். அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும். நீண்ட நாள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். சகோதர சகோதரி வகையில் அனுகூலமும் ஆதாயத்தை கொடுக்கும். ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரை செலவை கொடுக்கும். சிலருக்கு மனைவி பெயரில் தொழில் தொடங்கும் வாய்ப்பும் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் வரும். சிலருக்கு தொழிலில் நிலமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படலாம். பொருளாதார நிலையை உயரும். இதுவரை தடைப்பட்ட திருமணம் இனி தடை நீங்கி நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பேச்சில் இந்த குழப்பங்கள் நீங்கும். ஒருவித முதிர்ச்சியும் பக்குவமும் தெரியும். உங்களை சில அவமதி பேசினாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பீர்கள். உங்களை கலத்திர ஸ்தானத்துக்கு ராகு பரவிடுவதால் இதுவரை செய்த பரிகாரங்களுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியின் மேன்மை பெற்று நல்ல வேலைக்கு போகலாம். உயர்கல்வியும் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வயிறு பிரச்சனை வரலாம். வெளி உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல நேரங்களில் சாப்பிட்டு வழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்கு அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் வந்து போகும். ஒருவருக்கொருவர் இட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அந்தரங்க விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியம் யாரும் வெளியிட வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயரும். மேலரீதியாரியை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தவிர்க்க முடியாத செலவும் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் வரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பார்கள். ஜென்ம ராகு களத்திற கேது பயணம் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும். இனி எல்லாவற்றிலும் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் வியாழக்கிழமை என்று ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட வேண்டும். ராகுகேது பயிற்சி கவலையிலிருந்து உங்களை விடுவித்து முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். இதை வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.